வணக்கம். வாட் ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் நம்பர் 16 இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருந்தது, இப்போ அந்த எபிசோடை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடும் இன்னும் இதுக்கு அடுத்த வரக்கூடிய ரெண்டு எபிசோடும் ஒரு ஸ்பெஷல் கான்செப்டை வச்சு, தீமை வச்சு நான் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, வாசிட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு விஷயம் கேட்போம். அருமையான நாதம் வீணை, தந்தி இன்ஸ்ட்ருமெண்ட், சவுத் இண்டியன் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு விலை மதிக்க முடியாத அளவுக்கு இடம்பெற்ற ஒரு அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட். இது கலைவாணியின் கையில் இருக்கக்கூடிய கருவி இல்லையா, ரொம்ப அருமையான சரஸ்வதியின் நாதம் பொதிஞ்ச ஒரு அருமையான அருமையான கருவி. இதில் பல விதமாக பல விஷயங்களோட அந்த தந்திகள் அமைஞ்சிருக்க விதம், அந்த தந்தி அழுத்தி வாசிக்கிற விதம், அதில் எப்படி கமகங்கள், அனுஸ்வரங்கள், அதனுடைய சஸ்டெயின்ஸு, அதோட லீட்ஸ்லாம் கொண்டு வரும்போது அப்படியே அந்த நாதத்தில் இழைஞ்சு அப்படியே மெய்மறந்து போகலாம். கிளாசிக்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட க்ளோசர் சிமிலர் காம்பினேஷன் ஹிந்துஸ்தானியில் எடுத்திங்கன்னா சித்தார், அதுவும் இதே மாதிரி தான். தந்தி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற விதம் ஸ்டைல் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதுவுமே வந்து ரொம்ப அருமையாக ஹிந்துஸ்தானிக்கு பலவித ராக பாவங்களை கொண்டுறதுக்கு ரொம்ப அருமையாக நம்ம இடம் பெற்றிருக்கு நம்மளுடைய இசை டொமெயினில். ஸோ மெயினாக இந்த கருவி இப்போ கவனிச்சிங்கன்னா பலவிதமாக பலவித இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் இசை வல்லுநர்கள், இசையமைப்பாளர்கள், பிரபலமான இசையமைப்பாளர்கள் கூட உண்மையான வீணையோ இல்லை சித்தாரியோ டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் டிஜிட்டலாக ப்ளே பண்ணி அதை வந்து பண்ணும்போது அதோட ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஆனால் அதை எப்படி அந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி கையாளலாம், எந்த மாதிரி ஜானருக்கு எப்படி கையாண்டா என்ன மாதிரி இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக பிரமிப்பாக பண்ணவர் நம்ம ராஜா சார். ஸோ அதனால் ஒரு 3 எபிசோடில் மொத்தமாக 6 ஜானர், அதில் எப்படி அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிச்சா, எப்படி இணைச்சா, அதனுடைய டைனாமிக்ஸை எப்படி கொண்டு வந்தால் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி இணைக்க முடியும். மிருதங்கத்துக்கு சேர்க்கலாம், கிடத்துக்கு சேர்க்கலாம், இல்லை ட்ரம்ஸுக்கு கூட சேர்க்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் காங்கோ, ட்ரிப்பிள் காங்கோ அதெல்லாம் கூட சேர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கையாண்ட ஒரு அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இன்றைக்கி இதை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டில் என்னோட சேர்ந்து இணைஞ்சு சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை அழைச்சிருக்கேன், வினய் இசை வல்லுநர் ரஞ்சினி மகேஷ் அவர்கள். அவர்களை சந்தித்து ஃபர்ஸ்ட் ஜானரான டிவைன் Hi friends, in the What Special series, வீணையை பற்றின எபிசோடில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீராம் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இளையராஜா சரோட மியூசிக்கில் அவர் வீணையை எப்படியெல்லாம் எந்தெந்த இமோஷன்ஸ்க்கு எப்படி டெக்னிக்காலிட்டிஸோட யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில சாங்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடிய எமோஷன் தெய்வீகம், டிவைன். வீணைனாலே அது ரொம்ப தெய்வீகமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் வீணையிலையுமே சில ராகங்கள் வாசித்தாதான் அந்த தெய்வீகத்துக்குரிய ஒரு எமோஷன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். சில பாடல்கள் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ அது ஏன்னாக்கா அந்த ராகங்கள் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ எந்த ராகத்தை எந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் வந்து ஒரு கம்போசருக்கு இருந்தால் தான் அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இளையராஜா சாரோட காம்போசிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் சாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த தெய்வீகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எனக்கு ஞாபகம் வர ரெண்டு சாங்ஸ் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். கை வீணையைந்தும் கலை
அதில் பிஜிஎம்ல ஒரு வீணா பிட் வரும். ஸோ இந்த யமன் கல்யாணி ராகமே ஒரு தெய்வீகமான ஒரு ராகம் தான். யமன் கல்யாணியில் பாட்டு பாடினாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும், அதுலேயும் வீணையில் நம்ம வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். இன்னொரு சாங், சேம் யமன் கல்யாணி பேஸ்ட் சாங், நான் அதை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன சாங்னு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இட்ஸ் எ சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். கரெக்ட், யூஆர் சா என்ன சாங்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து வீணை அவர் யூஸ் பண்ணியிருப்பார், பிஜிஎம்லே ஆகட்டும் இல்லை ஃபில்லர்ஸில் கூட அவர் நிறைய வீணா பிட்ஸ் வரும். ஸோ இந்த யமன் கல்யாணியில் வீணையில் கேட்கும்போது ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, ஸோ அந்த கரெக்டாக அந்த ராகத்தில் யூஸ் பண்ணி அவர் அந்த சாங் கம்போஸ் பண்ணியிருக்கார். தேங்க்யூ ரஞ்சினி, ரொம்ப அருமையாக வாசிக்க அம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி பக்தி பாவத்தில் எவ்வளவு அழகாக இந்த வீணையை கையாண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பாடல்கள் இதை தவிர இருந்ததுன்னா வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர் அமைச்சிருந்தா கூட பக்தி ரசத்தில் வீணையை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் அடுத்தவங்கள்ட்டையும் பகிர்ந்துங்க. அடுத்த எபிசோடில் அடுத்த ஜானர் அந்த செட்டோட உங்களோட திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.